Hi guys, welcome back to our channel. In the video, we will talk about TANSET TNMBA MCA Counseling Certificate Verification. This is the in progress option. This is the option. Incomplete வந்திருக்கிற நிறைய பேருக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படினா உங்களோட செமஸ்டர் மார்க் ஷீட்டை நீங்க இன்னும் அப்லோட் பண்ணல அப்படி சொல்லி நிறைய பேருக்கு இன்கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஆனா ஆரம்பத்துல நம்மளோட செமஸ்டர் மார்க் ஷீட் எல்லாமே ஆப்ஷனல் அப்படி தான் சொல்லிருந்தாங்க அதனால தான் நம்ம அப்லோட் பண்ணாம விட்டுட்டோம் அவங்க அப்பயே அது மாண்டேட்டரி அப்படி சொல்லிருந்தா நம்ம அப்பயே அப்லோட் பண்ணிருப்போம் ஆனா இப்போ அது மாண்டேட்டரி அப்படி ஏன் சொல்றாங்க அப்படினா நம் உங்களோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டான்செட் மார்க் பார்த்திருக்காங்க நிறைய பேர் ஒரே மார்க்ல இருக்கீங்க இப்போ 90 எடுத்ததிலேயே ஒரு 10 பேர் இருக்கீங்க 60 எடுத்ததிலேயே ஒரு 15 பேர் இருக்கீங்க அப்படினா அவங்க ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணும்போது அந்த 90 எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் அப்படினா அதுல 10 பேர் இருக்காங்க அந்த 10 பேர்ல யாரனா ஃபர்ஸ்ட் அப்படினு கொடுக்கணும் அப்படிங்கறத பாப்பாங்க இல்லையா சோ அதனால அந்த முதல் 10 இடத்தை யார் குடிப்பாங்க அப்படிங்கற ஒரு क्वेश्चन மார்க் இருக்கு அதுக்கு பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படினா உங்களோட செமஸ்டர் மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ண சொல்லிருக்காங்க நீங்க உங்களோட ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் அதாவது நீங்க இன்ஜினியரிங்கா இருந்தா 7வது செமஸ்டர் வரையும் இல்ல நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தா 5வது செமஸ்டர் வரையும் உங்களோட மார்க் ஷீட் கொடுத்திருந்தாங்கனா உங்களோட மார்க் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படி மார்க் ஷீட் கொடுக்கல அப்படினா உங்களோட ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கும் இல்லையா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அது யார்ட்டயும் அட்டஸ்ட் எல்லாம் வாங்க தேவையில்ல அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அப்படியே அப்லோட் பண்ணா கூட போதும் இதை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படினா அவங்க உங்களோட மார்க்கை பார்த்து அதை ஆட் பண்ணி கால்குலேஷன் பண்ணி அதுல யார் ஹையஸ்ட் மார்க்கோ அவங்கள ஃபர்ஸ்ட் ரேங்க்னும் அதுக்கு அடுத்த மார்க் இருக்கிறவங்கள செகண்ட் ரேங்க்னும் இந்த மாதிரி அவங்க ரேங்க் லிஸ்ட்ல ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க சோ அதனால தான் உங்களோட செமஸ்டர் மார்க் ஷீட்டை கேட்டிருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு செமஸ்டரோட மார்க் ஷீட் மிஸ் ஆயிச்சு அப்படினா அவங்க சொல்லிருக்காங்க ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் எழுதி அடிஷனல் மார்க் ஷீட்ல அப்லோட் பண்ண சொல்லுங்க அப்படினு நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் எழுதி அவங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படினா அந்த 10 பேர்ல நீங்க 10வது ஆளா வருவீங்க அந்த 10 பேர்ல உங்களோட மார்க் 90 அப்படினா முத 9 பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட மார்க் லிஸ்ட் இல்ல அப்படினா உங்களோட ரேங்க் 10 அப்படினு வரும் அப்படிங்கற மாதிரி தாங்க சொல்லிருக்காங்க இதனால தான் அவங்க உங்களோட மார்க் ஷீட்டை மாண்டேட்டரி அப்படினு சொல்லிருக்காங்க சோ யார் யாரெல்லாம் இன்னும் அப்லோட் பண்ணலையோ நீங்க அப்லோட் பண்ணிடுங்க அடுத்ததா இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படினா ஏன் எனக்கு இன்னும் இன் ப்ராகிரஸ் னே இருக்கு அப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏன் இன் ப்ராகிரஸ் னே இருக்கு அப்படினா இன்னமும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு தாங்க இருக்கு எல்லாருக்கும் இன்னும் முடியல பாதி பேருக்கு தான் முடிஞ்சிருக்கு இன்னும் மீதி இருக்கிறவங்களுக்கு இப்ப போயிட்டே இருக்கு இன்னொரு 2 ஆர் 3 டேஸ் குள்ள உங்களுக்கு இன் ப்ராகிரஸ் அப்படிን இருக்குது இன்கம்ப்ளீட் அப்படி இல்லனா கம்ப்ளீட் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு மாறிடும் அடுத்து எனக்கு இன்கம்ப்ளீட் னு வந்திருச்சு அவங்க ரிமார்க்ஸ்ல சொல்லிருந்த எல்லா சர்டிபிகேட்டையும் நான் ரீஅப்லோட் பண்ணி ஃப்ரீ அப்லோடும் கொடுத்துட்டேன் ஆனா எனக்கு இன்னமும் இன்கம்ப்ளீட்லயே இருக்கு இதனால ஏதாவது ப்ராப்ளமா அப்படி கேட்டிருக்கீங்க ஏன் இன்னும் உங்களுக்கு மாறல அப்படினா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ரெண்டு ஃபேஸா நடக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் போயிட்டு இருக்கு அதுல தான் இன்னும் எல்லாருக்கும் இன் ப்ராகிரஸ் இன்கம்ப்ளீட் அப்படிங்கிறதுல இருக்கு அடுத்து மறுபடியும் செகண்ட் ஃபேஸ் வருவாங்க அப்போ தான் யார் யாரெல்லாம் ரீஅப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படினு செகண்ட் ரவுண்ட்ல செக் பண்ணுவாங்க அதுல கரெக்டா இருந்தனா கம்ப்ளீட்டட் பண்ணிடுவாங்க அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தனா மறுபடியும் இன்கம்ப்ளீட் போடுவாங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இன்கம்ப்ளீட் அப்படினு நாங்க உங்களுக்கு சொன்னோம்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வர மாதிரி தான் நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா நீங்க உங்களோட சர்டிபிகேட் இன்கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படினா உங்களோட மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும் அப்படினு சொல்லிருக்காங்க ஆனா அந்த மாதிரி வந்ததா இதுவரைக்கும் யாரும் சொல்லல ஒருவேளை உங்களுக்கு அப்படி வந்தது அப்படினா என்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்க அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி சர்டிபிகேட்ஸை அப்லோட் பண்ணிருக்கீங்க ஆனா எனக்கு மார்க் ஷீட்டை மட்டும் தான் கேட்டிருக்காங்க அவனுக்கு மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க டிசி கேட்டிருக்காங்க டிகிரி சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க அப்படினு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் நீங்களும் பார்த்திருப்பீங்க ஏன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படினா உங்களுக்கு
வெரிஃபிகேஷன் பண்ணுறவங்க ஒரே ஆள் பண்ண மாட்டாங்க. ஒரு 10 சர்டிஃபிகேட்டை ஒரு ஆள், இன்னொரு 10 சர்டிஃபிகேட்டை ஒரு ஆள், அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க. ஜிசிடி காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்க அவங்க தான் வாலண்டியர்ஸ், அவங்க தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆஃப்லைனில் அவங்க தான் பண்ணாங்க, ஆன்லைனில் அவங்க தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஒருவேளை ஸ்டாஃபே கூட பண்ணலாம், இந்த டைமிங்கில் ஸ்டாஃப் யாரும் பாடம் எடுக்கிறது இல்லை, அதனால் ஸ்டாஃப் ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களே கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சிலருக்கு என்ன ஐடியா இருக்கோ அதுபடி செம் மார்க் ஷீட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் டிசியும் வேணும், டிகிரி சர்டிஃபிகேட்டும் வேணும்னு அவங்களோட ஐடியா படி தான் உங்களுக்கு ரிமார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொஞ்ச நாள் கழித்து மாற்றிடுவாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட் வரையும் இப்போதைக்கு அப்லோட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. சரி, இந்த ஃப்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் எவ்வளோ நாள் வரையும் இருக்கும் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. அதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி இல்லை எப்போ கேட்டாலுமே என்னால் சொல்ல முடியாது. இந்த விஷயத்தை நான் மட்டும் இல்லைங்க, ஜிசிடிலையும் அதை தான் சொல்கிறாங்க, அதை எப்போ வேணாலும் அவங்க ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரம் வரையும் அது கன்ஃபார்மாக ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அது ஓப்பனில் இருக்குமா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. சரி, இது எல்லாமே ஓகே, ஹரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தான் ப்ரோ சொல்லியிருக்காங்க, நான் இதை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா story time 1.0 அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் கேளுங்க. இன்னும் ஒரு சிலர் ப்ரோ நாங்கள் மெசேஜ் பண்ணால் நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ணால் ரிப்ளை வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மளோட யூடியூப்லேருந்து எனக்கு நீங்கள் கேட்குற எல்லா கமெண்ட்ஸும் நோட்டிஃபிகேஷன் வருது இல்லைங்க. ஒரு 10 கமெண்ட்டு 15 கமெண்ட்டு மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வருது. நான் அதை மட்டும்தான் பார்த்துட்டு உடனே ரிப்ளை பண்ணுறேன், மற்றதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது, உங்களோட கமெண்ட்ஸ் வரமாட்டேங்குது. அது நோட்டிஃபிகேஷன் வந்தால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். இல்லை அது நோட்டிஃபிகேஷன் வரல, நான் உள்ளே போய் பார்த்து தான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை கொஞ்சம் லேட்டாக தாங்க வரும். ஸோ அது என்னோட மிஸ்டேக் இல்லை. எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வச்சுருங்க, அப்போ தான் நம்ம தரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும்.